தேனி அரசு மருத்துவமனையில் உள்ள தனியார் கேன்டீனில் கெட்டுப்போன பரோட்டாவை விற்பனை செய்த வீடியோவை மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டிருந்த நிலையில் அங்கு சென்ற உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அசோக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் அசோக்குமார், தற்போது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன, விரிவான விவரங்களை பதிவுபடுங்க. வணக்கம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளிகள் மற்றும் பார்வையாளர்கள் உறவினர்களுக்கு பாதுகாப்பான சத்தான முறையில் உணவுப் பொருட்கள் வாங்குவதற்காக மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்தால் ஒப்பந்தமிடப்பட்ட தனியார் கேண்டீன்கள் செயல்பட்டு வருகிறது. இந்த கேண்டீனில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் தாய்மார்களின் தேவையான பால், பழம், பிஸ்கட், சுடுநீர் மற்றும் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மருத்துவமனையில் பிரசவத்திற்காக வந்த பெண்ணின் கணவர் ஒருவர் கேண்டீனில் வாங்கிய பரோட்டா கெட்டுப்போனதாக கூறி அந்த பெண்ணின் கணவர் கேண்டீன் ஊழியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அதனை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பரப்பினார். இதுகுறித்த செய்தி நேற்று நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது. அதில் அந்த அடிப்படையில் விடப்பட்ட தனியார் கேண்டீனில் உணவுப் பொருட்களை அரசு அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இதன் எதிரொலியாக மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தலின் பேரில் இன்று மருத்துவமனை வளாகத்தில் அமைந்துள்ள தனியார் கேண்டீனில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி ஆய்வில் ஈடுபட்டனர். மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் ராகவன் தலைமையிலான அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் தரமற்ற உணவுப் பொருட்களை விற்பனை செய்த கேண்டீனுக்கு அதிகாரிகள் பூட்டு போட்டனர். மேலும் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள மற்ற மூன்று கேண்டீன்களிலும் ஆய்வு செய்யப்பட்டு காலாவதியான டீ தூள், பிரெட் பாக்கெட் மற்றும் உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்யப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மருத்துவமனை வெளியே அமைந்துள்ள அனைத்து கடைகளிலும் ஆய்வு செய்யப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உள்ள வந்து பேச வருவாங்க, என்னமா போட்டு தருங்க, நீங்க வாட அடிக்குதா இல்லையா, எப்படி வாட அடிக்குது, நீ சாப்பிடுமா போல. உள்ள வந்து பேச ஆறு வருவாங்க, என்னமா போட்டு தருங்க, நீங்க வாட அடிக்குதா இல்லையா, எப்படி பண்ணி போல. அசோக்குமார், விரிவான விவரங்களுக்கு நன்றி.